ஹாய் பீபாஸ் இன்னைக்கு நவம்பர் 30 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செல்லம்மா வந்து கோயிலில் போய் உட்காந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி எழுறாங்க. என்ன, நான் வந்து இந்த ஊருக்கு வந்து என்னை இவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, இப்போ போய் மேகம்மா வாழ்க்கைக்கு நான் தான் குறுக்க இருக்கேன்னு சொன்னேன்னா எல்லோரும் என்னெல்லாம் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போய் ரொம்ப அழுது வேண்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஒன்றா நினச்சா அளவில் செல்லமக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுது. அப்போனே மலர் வர, மலர் வந்து பார்த்துட்டு என்னம்மா அவன் மேலே ரொம்ப சூடாக இருக்கோடனே மலருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு செல்லம்மா வந்து சித்துவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா அப்போ அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. இப்போ மலர் ஓடி போய் சித்துக்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், கண்ணை திறக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சித்துன்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப அழுதுறா. இப்போ சித்து வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து செல்லம்மா தொட்டு பார்க்கும்போது செல்லம்மா வந்து எந்திரிச்சிட்றாங்க. சார் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போங்க, நீங்கள் இங்கே வராதிங்க, மலர் தான் சின்ன பொண்ணு, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இப்போ சித்துக்கு என்ன செய்கிறேனே தெரில, சித்து போயிடுறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, செல்லம்மா வந்து கோலம் போட்டுட்டு இருக்கும்போது சித்து வர்றாரு. வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களா அப்படின்னா, அப்போ யாருமே இல்லை அப்படின்னோடனே செல்லம்மா கிட்டே பேசுகிறாரு, நான் வந்து மேகாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவை சொல்லணும் அப்படின்னோடனே செல்லம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கோலம் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சைடு அடிச்சுட்டு, இந்த கோலம் மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையை, இதை திருப்பி போடணும்னு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மேகாவுக்கு வந்து அந்த பிளாக்மெயிலர் மறுபடியும் கால் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அப்போனே மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாட்டியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தேன்னு எனக்கு தான் தெரியும், எனக்கு வந்து ஒரு 5 நாள் டைம் வேணுன்னே அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் 2 நாளாச்சும் டைம் கொடுங்க அப்படின்னு மேகா கேட்டுட்டு ஃபோனை வச்சுறாங்க. இங்கே வந்து சித்துக்கிட்ட வந்து சித்துவோட அம்மா வந்து பேசுகிறாங்க, என்னடா இந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அவங்க சொல்கிறது தான் நீ கேட்டாகணும், மேகாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ சொல்லிட்டு இருக்க, மொதல் போய் இந்த மாதிரி மாமா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு மேகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி வந்து செல்லம்மா கிட்டே பேசுகிறாங்க, இவன் ஏன் மேகா வேணாம் சொல்கிறானே தெரியவே இல்லை, ஆனால் ஒருவேளை அவன் மனசில் வேறு ஏதாவது பொண்ணு இருக்கான்னு தெரியல அப்படின்னு. அதே மாதிரி சித்துவோட அம்மாவும் வந்து செல்லம்மா கிட்டே பேசுகிறாங்க, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியலம்மா அப்படின்னு. இப்போ சித்து வந்து செல்லம்மா கிட்டே கோயிலில் பார்த்து பேசுகிறாரு, வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் என்னோடய மனநிலை புரியலைன்னா உங்களுக்குமா புரியலை, ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே செல்லம்மா என்ன சொன்னாங்க, இல்லை சார் என்னால் உங்களை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா சொல்லிடுறாங்க. அதோடய அந்த ப்ரொமோவை என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.